பரித்திர்களுக்கு வணக்கம் முதலில் தலைப்புச் செய்திகள் திடீரென விலை குறைக்கப்பட்ட அத்தியாவசிய பொருட்கள் விலை விவரம் உள்ளே நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் வீழ்ச்சி வெளியாகிய அறிக்கை கோட்டபாய்விடமிருந்து பொன்சேகாவுக்கு சென்ற அழைப்பு கிடைத்த பதவி உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும் வலியுறுத்தல் ஐக்கியராஜ்யத்தில் எஸ்கேப்பான இலங்கை போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் வயது மாணவியின் தகாத புகைப்படம் அச்சுறுத்திய சிப்பாய் கைது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியைச் சேர்ந்த மூவர் சற்று முன்னர் கைது துப்பாக்கியுடன் சோட்டா வழங்க நடவடிக்கை விவசாய அமைச்சர் அதிரடி அறிவிப்பு ஜனாதிபதியை தொடர்பு கொள்ள ஏசி பிரதமரை தொடர்பு கொள்வதில் சிரமம் பிரசவ நாளில் கணவருக்கு லீவு அமைச்சர் வெளியிட்ட தகவல் டியாகோ கார்சியா தீவில் பல மாத கணக்கில் சிக்கி தவிக்கும் இலங்கை தமிழர்கள் மக்களை அச்சுறுத்திய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கைது தொடர்பான விரிவான லங்கா சதோச நிறுவனம் வென்று முதல் மேலும் மூன்று அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையே குறைந்துள்ளது அதன்படி பின்பர் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைக்கப்பட்டதுடன் நாடாளு ஆகிய ரீதியில் உள்ள அனைத்து லங்கா சதோச விற்பனை நிலையங்களிலும் நுகர்வோரில் இருந்த பொருட்களை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகிறது இந்த விலை குறைப்பு இன்று முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக சதோச நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இதன்படி ஒரு கிலோ கிராம் மாவின் விலை ஐந்து ரூபாவினால் குறைக்கப்பட்டு நூற்று தொண்ணூற்றி ஐந்து ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிலோ கிராம் சிவப்பு பருப்பின் விலை நான்கு ரூபாவினால் குறைக்கப்பட்டு இருநூற்று தொன்னூற்றி ஐந்து ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு கிலோகிராம் கடலை பருப்பின் விலை பதிமூன்று ரூபாவினால் குறைக்கப்பட்டு இருநூற்று எழுபத்தி ஐந்து ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுவதாக லக்கா சதோசு நிறுவனம் அறிவித்துள்ளது இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதல் காலாண்டிற்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி வீதம் மறையான பதினொன்று தசம் ஐந்து சதவீதமாக பதிவாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் முதலாம் காலாண்டில் விவசாய நடவடிக்கைகள் பூஜ்யம் தசம் எட்டு சதவீதத்தினால் விரிவடைந்த அதேவேளையில் கைத்தொழில் துறை மற்றும் சேவை நடவடிக்கைகள் முறையே இருபத்தி மூன்று தசம் நான்கு சதவீதமும் ஐந்து தசம் பூஜ்ஜிய சதவீதமும் வீழ்ச்சி பெற்றுள்ளன நாடு பங்குரோத் நிலையை அடைந்திருந்த வேளை ஜனாதிபதி பொறுப்பை தற்போதைய ஜனாதிபதி பொறுப்பேற்றார் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதித்தலைவர் ருவான் விஜய் தெரிவித்துள்ளார் அந்த சமயத்தில் அப்போதைய ஜனாதிபதி கோட்டபா ராஜபக்ஷே எதிர்க்கட்சித் தலைவருக்கும் முன்னாள் ஜனாதிபதி தளபதி சரத்பூர் சேகாவிற்கும் ஜேபிபி யின் தலைவருக்கும் பிரதமர் பதவியை வழங்க அழைப்பு விடுத்துள்ளார் எனினும் அவர்கள் அனைவரும் அதனை ஏற்க மறுத்தனர் எனவும் ருவான் விஜய் வர்த்தனா குறிப்பிட்டுள்ளாா் தொடர்ந்தும் நாட்டில் ஸ்திரத்தன்மை ஏற்பட்டுள்ளதால் எதிர்க்கட்சியைச் சேர்ந்தவர்கள் உட்பட சில குழுக்கள் அதிகாரத்தை கைப்பற்ற முயல்கிறார்கள் இக்கட்டான நேரத்தில் சஜித் சரத்போன் சிங்கா உள்ளிட்டோர் மரபு தெரிவித்த வேளை ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் அதனை ஏற்றுக்கொண்டு நாட்டில் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தியுள்ளார் எனினும் எதிர்க்கட்சி உட்பட சில குழுக்கள் சாதிப்பிலை மூலம் அதிகாரத்தை கைப்பற்ற முயல்கின்றன எனவும் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மக்கள் அணையுள்ள அரசை நிறுவ வேண்டுமெனில் நாடாளுமன்றத்தை ஜனாதிபதி உடனடியாக கலைத்து தேர்தலை நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு வலியுறுத்தியுள்ளார் ரணில் மோட்டு உறவு சிதைவடைந்துவிட்டது அதனால் அவர்கள் தலைமையிலான அரசும் சேர்ந்துவிட்டது ஏற்கனவே மக்கள் ஆணையை இந்த அரசு இழந்துள்ள நிலையில் செத்தவினமாகவே ஆட்சி தொடர்கிறது அதுவும் இப்போது முடிவுக்கு வந்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை மொட்டுக்கட்சியினர் சிறிதளப்பும் மதிக்கவில்லை அதனால்தான் அவர் தலைமையிலான கூட்டத்தை மொட்ட உறுப்பினர்கள் புறக்கணிக்கிறார்கள் இது ஜனாதிபதிக்கு வெட்க கேடனவே உள்ள அரசை நிறுவ வேண்டுமெனில் நாடாளுமன்றத்தை ஜனாதிபதி உடனடியாக கலைத்து தேர்தலை நடத்த வேண்டுமென சஜித் ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளாா் ஐக்கிய ராஜ்யத்தில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு இலங்கை போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஐவர் உள்ளிட்ட ஆறு பேர் நாடு திரும்பவில்லை என தெரிவிக்கப்படுகிறது ஆறு பேர் கொண்ட குழுவை சேர்ந்த ஐந்து போலீஸ் உத்தியோகத்தர்கள் இலங்கைக்கு திரும்பவில்லை என போலீசார் தெரிவித்தனர் இந்நிலையில் காணவல் போன போலீஸ் உத்தியோகத்தர்கள் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பதின் ஆறு வயதுடிக சிறுமியை பாலிகள் துஷ்பிரயோகம் செய்த இருபத்தி நான்கு வயதுடிக வழக்கியன் உட்பட மூவரை கடந்த செவ்வாய்க்கிழமை கைது செய்ததாக போலீசார் தெரிவித்தனர் செவனகல பிரதேசத்தைச் சேர்ந்த பதினாறு வயதுடைய நோயுற்ற சிறுமியை பாலடைந்த வீடொன்றுக்கு அழைத்து சென்றுள்ளார்கள் அங்கு சிறுமியின் காதலன் என கூறப்படும் இருபத்தி நான்கு வயதுடைய இளைஞரும் அவரின் நண்பர்களான முப்பத்தி மூன்று மற்றும் இருபத்தி எட்டு வயதுடைய நண்பர்களும் சிறுமியை துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுமி தற்போது வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனா் பாதி ஏழு வயதான பாடசாலை மாணவி ஒருவரின் நிர்வாண புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் போவதாக அச்சுறுத்திய ராணுவ சிப்பாய் ஒருவரை கட்டுக்கஸ்தோட்ட போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த ராணுவ சிப்பாய் தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தக நபர் பணிபுரியும் மின்னேறிய ராணுவ முகாமில் மூன்றாவது பொறியியல் சேவை தலைமையகத்திற்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து அங்கு சென்ற அதிகாரிகள் குழு சந்தேக நபரான ராணுவ சிப்பாயை கைது செய்து கட்டுகஸ்தோட்டை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளது கைதான ராணுவ சிப்பாய் அருளாதபுரம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடையவர் என போலீசார் தெரிவிக்கின்றனர் யாழ்ப்பாண மருதங்கனி சம்பவம் குறித்து இன்று இடம்பெற்ற விசாரணைகளின் பின்னர் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியை சேர்ந்த மூவர் சற்று முன்னா் கைது செய்யப்பட்டனா் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் மகளிர் அணி தலைவி வாசகி சுதாகர் யாழ் மாவட்ட அமைப்பாளர் தீவன் திலீசன் மகளிர் அணி செயலாளர் கிருபா கிரீதரன் ஆகியோரிடம் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலம் பெற்றுவிட்டா் போலீசார் அவர்களை கைது செய்தமை குறிப்பிடத்தக்கது விவசாயிகளுக்கு துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு விவசாய அபிவிருத்தி திணைக்களத்துக்கு விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவித பணிக்குறை விடுத்துள்ளார் பயிர்களை நாசம் செய்கின்ற குரங்கு உள்ளிட்ட விலங்குகளை அலைப்பதற்காகவே வறு துப்பாக்கிகள் வழங்கப்படுகின்றன இந்த தீர்மானத்தை தேசிய விவசாய ஆணைக்குழுவிடனிருந்தும் பிற்பகல் இடம்பெற்ற போது விவசாய பிரதிநிதிகள் விடுத்த கோரிக்கைக்கு அமைய அமைச்சர் எடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் பயிர்களை பாதுகாப்பதற்காக விவசாயிகளுக்கு வடிவந்த துப்பாக்கிகள் வழங்குவது தொடர்பில் விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் பாதுகாப்பு அமைச்சுக்கு கடிதம் ஒன்றை வழங்க உள்ளார் இதேபோல தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலாநாதன் அண்மையில் நாடாளுமன்றத்தில் இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார் குரங்கு மற்றும் யானைகளின் நடமாட்டம் காரணமாக உளுந்து மற்றும் நெல் மற்றும் மேலும் பல உற்பத்திகள் சேதப்படுத்தப்படுவதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார் எனவே சொற்கள் துப்பாக்கிகளை விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமிணர் தொடர்ந்தும் ஆதரவளிக்கும் என அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவினர் பல ஜனாதிபதிகளுடன் இணைந்து செயல்பட உள்ளதாக கூறிய பசில் ராஜபக்ஷ அந்த ஜனாதிபதிகள் இல்லாத திறமையான பணியாளர்கள் தற்போதைய ஜனாதிபதியிடம் இருப்பதாக கூறியுள்ளார் குறிப்பாக ஜனாதிபதியின் செயலாளர் சவன் எங்க நாயக் மற்றும் ஜனாதிபதியின் வணிபணிகளின் பிரதாண்டி சாகல் ரத்நாயக் ஆகியோரை பசுல் ராஜபக்ஷ வெகுவாக பேசியதாக தெரிவிக்கப்படுகிறது அரசாங்கத்தின் படிப்புரை தொடர்பில் போகோட்டு கட்சியின் சில தலைமைகள் மற்றும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஆட்சேபணிகளை தெரிவித்தாலும் ஜனாதிபதியின் நாட்டை கட்டியெழுப்பும் பணிக்கு அது எவையும் தடியாக அமையாது என பசுல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளாா் ஜனாதிபதியுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின்போது அவர் இந்த விடயங்களை தெரிவித்ததுடன் எந்த நேரத்திலும் ஜனாதிபதியை தொடர்பு கொள்ள முடியும் எனினும் பிரதமர் தினேஷ் குடவர்தரவை தொடர்பு கொள்வதில் சிரமம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இந்திய பெருங்கடல் பகுதியில் சிக்கிய மீன்பிடி படகிலிருந்து மேட்கப்பட்ட புலம்பெயர்ந்தோர் இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைந்துள்ள பிரிட்டனின் ஆளுகைக்குட்பட்ட தீவில் மாதக்கணக்கில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் இவற்றுடன் இலங்கையில் நடைபெற்ற இரண்டு ஆயிரத்தி ஒன்பது யுத்தத்தில் விடுதலைப் புலிகளுக்கு சார்பாக இருந்ததாக கூறியதன் விளைவாக பாலியல் பேன்கொடுமைக்குட்பட்ட பல்வேறு கொடுமைகளுக்குள்ளானதாகவும் சிலர் குற்றம் சுமத்தினர் குறித்த இடத்தில் தொடர்ச்சியாக தங்கியிருந்த நிலையில் பெண்கள் பலர் பாலியல் வன்கொடுமைகளுக்கு உள்ளானதுடன் முகாமில் நிலவிய அசாதாரண சூழ்நிலைகள் அளித்ததற்குள்ளாகி சுமார் பன்னிரண்டு வரையிலான தற்கொலை முயற்சிகள் பதிவாகியுள்ளது இவை தொடர்பாக பிரிட்டன் அரசு மற்றும் பிரிட்டன் இந்திய பெருங்கடல் நிர்வாகிகளுக்கு முறைப்பாடுகளை முன்வைத்தும் எந்தவித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளவில்லை என குற்றம் சுமத்துகிறார்கள் இதேபோல டியாகோ கார்சியா தீவில் உள்ள முகாமில் மோசமான சுகாதார நிலைமைகள் நிலவுவதாக அறிக்கைகள் வெளியாகியுள்ளது இவற்றுடன் குறித்த தீவில் தஞ்சப் கோரிக்கைகளை கருத்தில் கொள்ள முடியாது என பிரிட்டன் அரசு முடிவு செய்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பி டி அபிரத்னா ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்திய பொதுமக்களை அச்சுறுத்திய குற்றத்திற்காக அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது பொறுப்பிடந்தவின் உண்டாக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பி டி அபிராத்னவுக்கு சொந்தமான காரியில் இன்று மக்கள் ஒன்று கூடியுள்ளனர் இந்நிலையில் குறித்த மக்கள் கூட்டத்தை கலைப்பதற்காக பி டி அபிராத்னா தனது துப்பாக்கியை பயன்படுத்தி வானத்தை நோக்கி இரண்டு தடவைகள் சுட்டதாக கூறப்படுகிறது அவ்வறாய்கினும் குறித்த துப்பாக்கி பிரயோகத்தில் அவரும் காயமடையவில்லை என கொரணை காவல்துறையினர் தெரிவித்தனா் அத்துடன் துப்பாக்கியை பயன்படுத்துவதற்கான செல்லுபடியாகும் உரிமம் அவரிடம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து பி டி அபிராத்தினர் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர்